ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் டிமேட் அக்கௌண்ட் என்னது, ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராப்பரான ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணோம். நம்ம வந்து நம்ம இன்வெஸ்டிங்கோ ட்ரேடிங்கோ த்ரூ புரோக்கர் மூலமா தான் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கரை நம்ம சூஸ் பண்ணோம். எந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கிறாங்க, அப்புறம் எந்த புரோக்கருடைய இன்டர்ஃபேஸ், சார்ட் இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், இல்லை பை அண்ட் செல் போடுற இன்டர்ஃபேஸ் ஆகட்டும், எந்த புரோக்கருடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், எதில் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் எந்த புரோக்கர் வந்து வித்ராவல் அப்போது அவங்களுக்கு சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்து புரோக்கரேஜை நம்ம சூஸ் பண்ணோம். ப்ளஸ் சம் புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பர்ட் அட்வைஸ் தருவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி புரோக்கரை பார்த்து நமக்கு எது அது நமக்கு என்ன வேணுமோ அந்த சூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் புரோக்கரை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணோம். சரி, டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நான் அது பின்னாடி சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து நாம் என்ன பண்ணோம், டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து என்ன பண்ணோம், செட் ஆஃப் கம்பெனிஸாக நம்ம சூஸ் பண்ணோம். எந்த கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எந்த கம்பெனியை நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த கம்பெனி வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தராங்க, எந்த கம்பெனி வந்து அதிகமாக டிவிடெண்ட் தராங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் வைஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, சார்ட்டை பார்த்து எப்படி நாளைக்கு மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம், ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணோம், அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டெய்லி சார்ட்டில் அது எப்படி நல்லா வாலடிலிட்டி இருக்கா, இல்லை மார்க்கெட் வந்து ஹரிசாண்டல் போகுதா, இல்லை ட்ரெண்டில் இருக்கா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அதுடைய டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணுறது, அதாங்க அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் அவங்களுடைய பி ரேஷியோ, அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய ரிட்டர்ன்ஸு, எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் பண்ணுவேன், நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் செஞ்சுக்கலாம். அப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி சார்ட் மட்டும்தான். அந்த சார்ட்டில் ட்ரெண்ட் லைன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டேட்டா வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது, ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம எல்லாமே இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ட்ரேடிங்னா என்னது, இன்வெஸ்டிங்னா என்னது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் கம்மியான விலைக்கு வாங்கி அதை அதிகமான விலைக்கு ஷார்ட் டியூரேஷன் பீரியடில் விற்கிறது, ஷார்ட் டைமில் விற்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு சாரீ வந்து இங்கே நமக்கு விலை கம்மியாக கிடைக்குது, ஓகேங்களா? அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு மும்பையில் அதை வந்து 2000 ரூபான்னு விற்கிறேன்னா, அந்த 1000 ரூபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட். நான் வந்து அதை எத்தனை நாளில் செய்கிறேன், 1 or 2 days இல்லை 1 week இல்லை 6 months நான் செஞ்சு முடிக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ட்ரேடிங். ஷார்ட் டியூரேஷன் டைம் பீரியடில் நம்ம வந்து ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறது பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ட்ரேடிங் அப்படின்னு சொல்லணும். இன்வெஸ்டிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் எஸ்டேட்டில் இல்லை கோல்டில்
இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து ஷார்ட் டைம் டியூரேஷனில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டோம். மினிமம் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸ் அந்த மாதிரி கழிச்சு தான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஷேர் மார்க்கெட் பேசிக் வீடியோவில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனை அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் ஐ கார்ட்லையும் தரேன். ட்ரேடிங்கில் நான் இப்போ ஓவரலாக சொல்லிடுறேன் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா மார்க்கெட் வந்து இப்போது மண்டே டு ஃப்ரைடே வந்து மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். 9 to 3:04 வரைக்கும் இருக்கும். 9 to 9:15 வரைக்கும் என்ன நடக்குன்னா ப்ரீ மார்க்கெட் நடக்கும். 9:15 தான் நம்மளால் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். 9:15 to 3:30 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் வந்து இந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த மார்க்கெட் டைமிங்குள்ளே முடிஞ்சிடணும். ஓகேங்களா? அந்த மார்க்கெட் டைமிங்குள்ளேயே நம்மளுடைய ட்ரேடிங் செக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம பை அண்ட் செல் பண்ணுறோம், நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், பை அண்ட் செல் பண்ணுறோம், அதை வந்து இந்த ஒரு நாளுக்குள்ளே முடிச்சிடணும். அந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும், முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நான் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 டேஸ் ஆர் 3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸ் கழித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், விற்றுடலாம். பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுன்னா மென்ஷன் பண்ணணும், நான் இன்ட்ராடேவில் வாங்குறேன்னா இல்லை நான் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் வாங்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரை போடும்போது சின்னதாக ஒரு லேபிளிங் மாதிரி இருக்கும். எம்ஐஎஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்ட்ராடே பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம ஆர்டர் போடும்போது எம்ஐஎஸ் அப்படின்ற டேர்மில் வந்து நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். எம்ஐஎஸ்னால் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். இப்போ நம்ம லாங் டேர்மில் பண்ண போகிறோம், இப்போ லாங் டேர்மில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வாங்கி ஒரு வாரம் கழித்து நான் விற்க போகிறேன், இல்லை இன்றைக்கி வாங்கி ஒரு மாதம் கழித்து விற்க போகிறேன், இல்லை இன்றைக்கி வாங்கி 4 நாள் கழித்து விற்க போகிறேன், இல்லை இன்றைக்கி வாங்கி நான் வந்து ஒரு 1 இயர் கழிச்சு வைக்க போகிறேன், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிஎன்சியில் வாங்கணும், கேஷ் அண்ட் கேரியில் வாங்கணும். இல்லை நான் இன்றைக்கே ட்ரேடிங்கை முடிச்சுருவேன், நான் இன்றைக்கே பை செல் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா எம்ஐஎஸில் வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ட்ராடே. ஓகேங்களா? இதுதான் இன்ட்ராடே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் ட்ரேடு. ஸ்விங் ட்ரேட்னா பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்கிலருந்து ஒரு மந்த்து அந்த டியூரேஷன் வரைக்கும் பண்ணுவாங்க. 1 மந்த் பண்ணுவாங்க, இல்லை 2 மந்த்து 3 மந்த் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 நாள் அந்தமாரி டியூரேஷனில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதில் வாங்கணும்னா சிஎன்சியில் வாங்கணும். ஓகேங்களா? தேர்டு வந்து ஸ்கேல்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கேல்பிங்னா இது வந்து பார்ட் ஆஃப் த இன்ட்ராடே ட்ரேடிங்னா, இப்போ ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் எத்தனை டைம் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு நாள் 4 டைம் 5 டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரேட் பண்ணுறேன், பை செல் பண்ணுறேன்னா அது பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கேல்பிங் சொல்லுவேன். ஸ்கேல்பிங்குடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் மினிட்ஸில் தான் இருக்கும். அது 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் ஆர் ஈவன் செகண்ட்ஸில் கூட நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் இருக்கும், ஒரு 3 பாயிண்ட் ஆர் 4 பாயிண்ட் என்ற ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பட் ஓவராலாக அந்த டேக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து பார்த்தா அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்கேல்பிங். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. பொசிஷனல் ட்ரேடிங்னா மந்த்ஸ் டு இயர் அந்த மாதிரி ஒரு மந்த்து இதிலருந்து ஒரு இயர் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வாங்குறாங்கன்னா 1 இயர் கழித்து வைப்பாங்க, இல்லைனா ஒரு 8 மாதம் 9 மாதம் அது மாதிரி கழித்து விற்கிறது பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பொசிஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த எம்ஐஎஸ் சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு லேபிள் தான். நம்ம ஒரு ஆர்டர் போடும்போது நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும், இன்ட்ராடேவில் வாங்குறோமா இல்லை சிஎன்சியில் வாங்குறோமா. சரி, இதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆர்டரை வந்து நான் சிஎன்சியில் வாங்குறேன்னு வச்சுங்க,
நான் சிஎன்சியில் வாங்குகிறேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எம்ஐஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். நான் வந்து லாங் டேர்மில் ஒரு 10 நாள் கழிச்சு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறத நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எம்ஐஎஸில் வாங்கிட்டேன். எம்ஐஎஸில் வாங்கினா என்ன நடக்கும்னா, ப்ரோக்கர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணலன்னா, இப்போ நீ காலையில் நான் வந்து பை பண்ணிட்டேன், பை பண்ணிட்டேன், அதனால கிராஃப் வந்து ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் பை பண்ணிட்டேன். அதேமாரி ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்கு, ஓகேங்களா. அந்த டே முடிகிறப்ப நான் என்ன பண்ணல, நான் ஆனால் எம்ஐஎஸில் தான் வாங்கியிருக்கேன். எம்ஐஎஸில் வாங்கினா நான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நான் அதை வந்து என்ன பண்ணிடணும், விற்று முடிச்சிடணும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 10 நாள் ஹோல்டு பண்ணணுன்னு தான் விருப்பம். நான் இது வந்து தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டேன், எம்ஐஎஸில் வாங்கிட்டேன். ஸோ என்ன நடக்குன்னா, ப்ரோக்கரே வந்து அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க. கரெக்டாக மார்க்கெட் முடிகிற டைமில் அவங்களே ப்ரோக்கரே வந்து என்ன பண்ணுறாங்களா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, டெபிட் பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்னு என்னது, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா அப்படின்னா என்னதுன்னு பார்த்து சொல்லி பார்ப்போம். டிமேட் அக்கௌண்ட்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போய்ட்டு ஒரு பொருள் வாங்குறோன்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிசிப்ட் தோணி தருவாங்க, ஒரு பில் தருவாங்க. அதேமாதிரி தான் இப்போது வந்து நம்ம வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ஸை வாங்கும்போது நமக்கு என்ன தருவாங்கன்னா, ஷேர் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த ஷேர் சர்டிஃபிகேட் தான் வந்து மெட்டீரியலைஸ்டு ஃபார்ம். நம்ம வாங்குகிற ஷேருக்கு இப்போ நாம் தான் இந்த ஷேரை வாங்கியிருக்கோம், இவர் தான் ஷேர் ஹோல்டர் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப், ஒரு ரெசிப்ட், ஓகேவா. அதுதான் வந்து மெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் இருந்துச்சு 1990s. அந்த மாதிரி டைமில் வந்து அது வந்து மெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் இருந்துச்சு. 1998 அப்புறம் எல்லாத்தையும் வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம் தான், எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பேங்க்கில் போய்ட்டு நம்ம வந்து பணம் போடுறோன்னு வைங்களா, அந்த காசு வந்து என்னவா மாறும்னா, அது வந்து டிஜிட்டல் மணியாக தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். அந்த காசை எடுத்துகிட்டு போய்ட்டு நமக்குன்னு ஒரு லாக்கர் வச்சு அந்த லாக்கரில் எடுத்துகிட்டு போய்ட்டுலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டாக மாறும், ஓகேங்களா. அந்த டிஜிட்டலைஸ்டு அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து, அந்த டிமேட் அக்கௌண்ட்டுடைய யூஸ் என்னென்னா, நாம் வாங்குகிற செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதாகட்டும், இல்லை கமாடிட்டிஸில் இருக்கட்டும், நம்ம என்னென்னலாம் செக்யூரிட்டிஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோமோ எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா, இன்வெஸ்டிங் பர்பஸ்க்கு அது எல்லாமே நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து என்ன இருக்குன்னா, ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேங்களா. இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சுட்டு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது, நம்மளால் ஹோல்டு மட்டும்தான் பண்ணி வச்சுருக்க முடியும், ஓகேங்களா. நம்மளால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தா நம்மளால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், ஓகேங்களா. இப்போ இருக்கிற ப்ரோக்கர் வந்து ரெண்டுமே சேமாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ரெண்டுமே சேர்த்தே தந்துடுறாங்க, ஓகேவா. அதனால் இது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. டிமேட் அக்கௌண்ட்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுங்க ஜஸ்ட், ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இப்போ லாங் டேர்மில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஸ்டாக்ஸ், அவங்க வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. சரி, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், ஓகேங்களா. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தால் தான் வாங்கவோ விற்கவோ முடியும், ஓகேங்களா. டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளால் ஹோல்ட் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ட்ராடேலாம் பண்ணுறேன்னு வைங்களேன், இன்ட்ராடே பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த அக்கௌண்ட் வந்து அந்த ஷேர் வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வராது, அது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த டே முடியும் போது அது என்ன ஆகும்னா, திருப்பி வந்து மார்க்கெட் போயிடும், அது வந்து என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு போய்டும். நான் வந்து ஒன்ஸ் அதை எக்ஸிட் கொடுத்துட்டா என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து வெளியில் போய்டும், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது என்னுடைய ஸ்டாக்ஸ், சரி இப்போது நான் வந்து ஸ்டாக்கை வாங்குகிறேன், அந்த ஸ்டாக்கெல்லாம் நான் எங்கே போய்ட்டு டெபாசிட் ஆகும், இப்போ நான் ஸ்டாக்கை வாங்குகிறேன், அந்த ஸ்டாக் வந்து எங்கே டெபாசிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா,
நம்ம கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, ஓகேங்களா? ஃபோன்பேயில் இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவன் ஒரு 1000 ரூபீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறான்னு வைங்க, அவன் வந்து 1000 ரூபீஸ் வந்து எனக்கு வந்து கூகுள் பே மூலயமா சென்ட் பண்ணுறான். அது எங்கே போய்ட்டு டெபாசிட் ஆகும்? கூகுள் பேயில் டெபாசிட் ஆகுமா இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும்? பேங்க் அக்கௌண்ட்டில் தானே டெபாசிட் ஆகும். ஸோ அதேமாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கினா அது வந்து யார்கிட்ட வந்து ப்ரோக்கர்கிட்ட வந்து டெபாசிட் ஆகாது. ப்ரோக்கர்ஸ் எல்லாம் இந்த கூகுள் பே ஃபோன்பே மாதிரி தான் ப்ரோக்கர்ஸ், ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்கே போய்ட்டு டெபாசிட் ஆகும் அப்படின்னா சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட், CDSL சொல்லுவாங்க. இப்போ நம்ம BSEல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஷேர்ஸை வாங்கும்போது நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, எங்கே போய்ட்டு டெபாசிட் ஆகுமா, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் அங்கே போய் டெபாசிட் ஆகும். NSEல நம்ம வாங்கினா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் அங்கே போய்ட்டு நாங்கன்னா நம்மளுடைய ஷேர்ஸ் வந்து டெபாசிட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளால் பை செல் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இப்போது டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்டுன்றது வந்து பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்றது வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி, ஓகேங்களா? இப்போ ஏடிஎம் கார்டு வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பணத்தை எடுக்க முடியும், பணத்தை போடவும் முடியும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி, நம்மளால் பணத்தை ஹோல்ட் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும், அதில் ஹோல்டிங் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி, நம்மளால் பணத்தை எடுக்கவும் முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், பணத்தை அதை யூஸ் பண்ணி பணத்தை நம்மளால் டெபாசிட்டப் பண்ண முடியும். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியல, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம பாக்கெட் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்னா வைங்களேன், நம்ம பாக்கெட்டில் நம்மளுடைய காசை வந்து பணத்தை வந்து நம்ம பாக்கெட்டில் வைக்கிறோம், ஓகேங்களா? கையை யூஸ் பண்ணி பணத்தை பாக்கெட்டில் வைக்கிறோம், அதே கையை யூஸ் பண்ணி பணத்தை பாக்கெட்லேருந்து வெளியே எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா நம்ம பாக்கெட் மாதிரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நம்ம கை மாதிரி, ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாங் டேர்மில், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து நான் லாங் டேர்மில் நான் ஸ்டாக்கை வந்து வாங்க போகிறேன், நான் CNCல வாங்குவேன். ஸோ நான் CNCல வாங்கினா அந்த ஸ்டாக் வந்து எனக்கு எப்போ வரும், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் எப்போ வரும்னா ட்ரேடிங் ப்ளஸ் 2 டேஸ். ட்ரேடிங் டேஸ்னால் நான் என்றைக்கு வாங்குறேனோ அதுதான் வந்து ட்ரேடிங் டே, T அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் அந்த ஸ்டாக் வந்து என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும், ஓகேங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது நான் வந்து எனக்கு டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுங்க, நான் வந்து இன்றைக்கி நான் பை பண்ணிட்டேன், நாளைக்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 30 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் அந்த ஸ்டாக் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கே வரலையே, நான் எப்படி அதை வந்து செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் அதை செல் பண்ணிடலாம். நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நீங்கள் பண்ண ப்ராஃபிட் வந்து 2 டேஸ் கழித்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும்ல, அது வந்து என்ன ஆகிடும்னா பிளாக் ஆகிடும், ஓகேங்களா? அது வந்து பிளாக் ஆகிடும். நீங்கள் விற்ற ஷேரை யார் வாங்குறாங்களோ, நீங்கள் விற்ற அந்த ஷேரை யார் வாங்கினாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திருப்பி T+2 டேஸ்க்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும், ஓகேங்களா? அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து போயிடும். ஸோ நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணும்போதோ இல்லை லாஸ் பண்ணும்போதோ அதுக்கான செட்டில்மெண்ட்ஸ், அதாவது அதுக்கான ப்ராஃபிட் வந்து எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அப்படின்னா T+2 டேஸில் வந்து க்ரெடிட் ஆகும். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு விட்டுட்டு 2 நாள் கழிச்சு தான் அந்த ப்ராஃபிட் வந்து நாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நாங்கன்னா க்ரெடிட் ஆகும், ஓகேங்களா?